ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஜெம் L900. இதில் ஃப்ரண்ட் ரேஞ்ச் எப்படி செட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அது நார்மலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கிட்டலாம் ஃப்ரண்ட் ரேஞ்சு. இப்போது இதில் இருக்கிறது 500 இருக்குது. இப்போ நான் அதை கூட்டணுன்னாலும் கூட்டிக்கிடலாம், குறைக்கிறனால நான் குறைச்சிக்கிடலாம். இப்போ நான் கூட்டுறேன் பாருங்கள், ஓகேங்களா? நான் இப்போ கூட்டுறேன். மிஷினோட ஃப்ரண்ட் ரேஞ்சு நார்மலாக 500 வரும். நான் இப்போ பாருங்கள், இது வந்து 500 இருக்குது. நான் இப்போ கூட்டுறேன் 600 700. இப்போ எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ அதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஓகே செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் டெப்த் ரேஞ்சு கொடுக்குறேன். டெப்த் ரேஞ்சு நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரியும் எத்தனை அடியில் வந்து தண்ணி வரும் அப்படிங்கிறது. இந்த ஏரியா வந்து பரிச்சயமான ஏரியா அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ வந்து 250 அப்படியே குறைச்சிட்டு நான் வந்து 150 இல்லைனா 175 அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிடலாம். இப்போது 250 இருக்கப்ப நான் 250 × 3 இப்போ எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 750 ft ஆச்சு, 750 அடி ஆச்சு. அவ்வளோ வர எனக்கு இங்கே வந்து போக தேவையில்லை. ஏன்னா இது வந்து 300 அடி 350 400 அடி அந்த மாதிரில தண்ணி கிடைக்கும். ஸோ அதனால் நான் டெப்த்து வந்து நான் ரேஞ்சு வந்து குறைச்சிக்கிறேன். எனக்கு வந்து 150 அடி வரை போனால் போதும். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஏரியாவில் வந்து எத்தனை அடியில் தண்ணி வரும் அப்படிங்குறது. நான் இப்போ 150 செட் பண்ணி இது பண்ணுறேன். ஃப்ரண்ட் ரேஞ்ச் செட் பண்ணி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா மிஷின் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் மிஷின் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன். இப்போ ஒரு பொசிஷன்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னென்னா மிஷின் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரொட்டேஷன் வரும். அந்த ரொட்டேஷனில் இருந்து நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டும். இந்த டைரக்ஷனில் வந்து நிற்கிது. இந்த டைரக்ஷனில் நான் இப்போ ஃப்ரெண்டில் நோக்கி போகிறேன். இப்போ ஃப்ரெண்டுக்கு நேராக நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து மிஷின் வந்து மறுபடியும் ஒரு இடத்துல ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகி ஒரு டைரக்ஷனில் நிற்கி. நான் இப்போ அந்த டைரக்ஷனில் இப்போ அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு டைரக்ஷனில் நிற்கி. நான் இப்போ இந்த டைரக்ஷன்லேருந்து வேறு ஒரு டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணி போகிறேன். எந்த டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுதோ அந்த டைரக்ஷனுக்கு நேராக போக வேண்டியது இருக்குது, நேராக போகணும். இப்போ நான் இங்கே நேராக போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு இடத்துல வந்து சோர்ஸ் கிடச்சிருக்கு. மிஷின் ரொட்டேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆனது ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிடணும். இதில் வந்து நான் இந்த அந்த மிஷின் ஹேண்டிலுக்கு நேராக கீழே வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் எதுக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு இதை வந்து நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த பாயிண்ட்டை. அதுக்கு வந்து நான் வந்து டைரக்ஷன் பிடிக்கிறேன். நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுங்கிற நாலு டைரக்ஷனை வந்து நோட் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் என்னோட வந்து சென்டர் பாயிண்ட், ஓகேங்களா? பொதுவாக சென்டர் பாயிண்ட்லேருந்து மினிமம் வந்து ரெண்டு டைரக்ஷன்லேயோ மேக்ஸிமம் நாலு டைரக்ஷன்லையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நான் வந்து சென்டர் பாயிண்ட் கிடச்சிட்டு இப்போ நான் எதை நோக்கி போகிறேன்னா நார்த்து சைடு. இது வந்து இந்த நீரோட்டம் வந்து எங்கே வர இருக்குது, நார்த் சைடில் வந்து எங்கே வர இருக்குது அப்படின்னு. நான் இப்போ நான் நார்த் சைடில் ஃப்ரெண்டில் ஒரு குறிப்பிட்ட மீட்ரு போகிறப்ப எனக்கு வந்து ஒரு இடத்துல மிஷின் ரொட்டேட் ஆகுது. நான் அந்த இடத்த மார்க் பண்ணிடுறேன். இதே மாதிரி சவுத் சைடுக்கும் போக வேண்டியே இருக்கும், ஓகேவா? இப்போ நான் சென்டர் பாயிண்ட் வந்துக்கிட்டுறேன். இன்னும் ஒரு மீட்டருக்கு நான் மிஷினை பிடிச்சிட்டு நான் வந்து சவுத் டைரக்ஷன் போகிறேன். இந்த டைரக்ஷன் சவுத் டைரக்ஷன் போகும்போது மறுபடியும் அது வந்து ஒரு ரொட்டேட் ஆகிட்டு அதாவது மறுபடியும் வந்து அது சென்டர் பாயிண்ட்டை நோக்கி அது வந்து திரும்பிட்டு மறுபடியும் இதுலேயே நான் மார்க் பண்ணிடுறேன். இனி வந்து நான் என்ன ஈஸ்ட் சைடு போகிறேன், ஓகேவா? கிழக்கு சைடு போகிறேன். நான் இப்போ கிழக்கு சைடு போகிறேன். இப்போ போயிட்டு இருக்கும்போது மொதல் ஒரு மீட்டருக்கு மிஷினை பிடிச்சிக்கணும். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் இந்த மிஷின் ரொட்டேட் ஆகிட்டு நான் இதையும் நான் மூணாவது பாயிண்ட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மறுபடியும் சென்டர் பாயிண்ட் வந்துட்டேன். இனி வந்து நான் மேற்கு திசை நோக்கி போகிறேன், ஓகேங்களா? மிஷினை ஒரு மீட்ரு பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் நான் ஃப்ரெண்டு நோக்கி போகிறேன். இப்போ மறுபடியும் எனக்கு அந்த மிஷின் வந்து அந்த இடத்துல ரொட்டேட் ஆகிட்டு நான் அந்த ஏரியா மார்க் பண்ணிடுறேன், ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு என்னென்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறேன். இதுக்கு சரௌண்டிங் என்னென்ன அவுட் சரௌண்டிங்கில் வந்து எவ்வளோ தூரம் வந்து இதோட ஸ்ட்ரீம் இருக்குங்கிற இது பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து டெப்த் இது பண்ணணும். டெப்த்துக்குன்னா மறுபடியும் சென்டர் பாயிண்ட் வந்துட்டு அங்கேருந்து நார்த் டைரக்ஷன் நோக்கி மறுபடியும் போகணும். நான் இப்போ போயிட்டுருக்கேன், ஒரு மீட்ரு பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு விடும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆன பாயிண்டில் வந்து மிஷின் வந்து ரொட்டேட் ஆகுது. நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன்.
இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டெப்த்துக்குள்ளது. ஓகேங்களா? இனி நான் ஃப்ரெண்டு நோக்கி போகிறேன், எனக்கு வேறு எங்கேயாவது ஏதாவது இன்ட்ராக்ஷன் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற பார்த்து நான் ஏதாவது பார்த்து நான் போயிட்டுருக்கேன். இப்போ இங்கே வரும்போது இங்கே எனக்கு வந்து ஒரு மிஷின் வந்து ரொட்டேட் ஆகி அது சென்டர் பாயிண்ட் நோக்கி இது டேர்ன் ஆகுது. இதே நான் மார்க் பண்ணிக்கிட்டு செகண்டுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இனியுமே உங்களுக்கு என்னென்னா ஃப்ரெண்டில் இடம் இருந்தால் இன்னும் ஒரு ஸ்டெப் கூட நீங்கள் போகலாம். ஓகேவா? இங்கே இடம் இல்லாத பட்சத்தில் நான் வந்து இதோட நிப்பாட்டிக்கிட்டேன். இப்போது நான் இதில் நின்றுட்டு இதிலேருந்து மறுபடியும் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகிறேன். இதில் டெப்த் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் வாக்கிங் பேட்டர்ன் நடந்திருக்கீங்களோ அதை பொறுத்து நான் நான் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நான் இனி கூட ஃப்ரெண்டில் ஒன்றாலும் போகலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம வந்து சவுத் சைடு போகிறோம். சவுத்து சைடு நம்ம போகும்போது சவுத் சைடில் நான் இப்போ ஒரு மீட்ரு மிஷினை பிடிச்சிட்டு மறுபடியும் சவுத் சைடில் போகிறேன். சவுத் சைடில் போகும்போது எனக்கு மிஷின் வந்து ரொட்டேட் ஆகி ஒரு பாயிண்டில் நிற்கிது. இதே நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்க மாதிரி மார்க் பண்ணிடுறேன். இப்போ அதுலேருந்து ஒரு மிஷின் கொஞ்சம் ஸ்லைட்லி வேரி ஆகுது. நான் இப்போ அந்த வேரியேஷனுக்கு ஏற்ற கூட மறுபடியும் போகிறேன். மறுபடியும் போகும்போது ஒரு இதில் போகும்போது மறுபடியும் இதாகுது. இது கிராஸ் வியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? மோட்ரு வந்து கிராஸ் வியாக கூட இருக்கலாம். இப்போ சவுத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணால் செகண்ட் வந்து கிராஸில் இருக்குது. நம்ம கிராஸில் கூட நம்ம வந்து எத்தனை இது கன்ஃபார்ம் பண்ணணுமோ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட அதை போகிறேன். நான் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போவேன், மறுபடியும் அது சென்டர் பாயிண்ட் நேராக ரொட்டேட் ஆகி நிற்கிது. இதை மூணாவது பாயிண்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே சவுத் சைடில் பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட்டு, நார்த் சைடில் ரெண்டு பாயிண்ட்டு. இது இதில் வந்து டெப்த்து எப்படி நம்ம சொல்லலான்னு பார்க்குறேன். நான் இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நார்த் சைடில் வந்து வடக்கு சைடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இங்கேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட் கிட்டத்தட்ட எத்தனை 9 × 3.14 3 × 10 அப்படிங்கிற பட்சத்தில் 9 மீட்டர். ஓகேங்களா? × 3 × 10 அப்படிங்கிற கால்குலேட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து டெப்த் இது பண்ணிக்கலாம். செகண்டு நம்ம அங்கேருந்து பார்க்குறப்ப 9 + 9 இது வந்து எனக்கு வந்து 18 × 3 × 10. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 350 அடியில் வந்து செகண்ட் மட்டங்கள் இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி நான் வந்து அந்த சைடு போகிறேன். இப்போ சவுத் சைடு போகும்போது சவுத் சைடு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நடந்துருக்கோமோ சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த அதுக்கேற்ற இப்படி சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுக்கு நீங்கள் ஆவரேஜாக நீ இப்போது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 12 மீட்ரு வச்சுக்காங்க. 12 × 3 × 10 அதே மாதிரி கிராஸ் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கிராஸ் ஃப்ளோ இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மீட்டர் இருக்கும். நம்ம கரெக்டாக இப்போ டேப் வச்சு மெஷர் பண்ணி அளந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம இது பண்ணிடலாம். இப்போ 13 × 10 × 3. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து வந்து நம்ம கிராஸ் ஃப்ளோ அடிமட்டங்கள் எத்தனை எத்தனை மட்டங்கள் இதெல்லாம் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து வாக்கிங் பட்டனை வச்சு நம்ம வந்து ஜெம் L900 வந்து நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? எத்தனை எத்தனை மட்டங்கள் இருக்கிறத வந்து நம்ம வந்து இந்த ஜெம் L900 யூஸ் பண்ணி இது சொல்லிடலாம். இப்போ வந்து இது வந்து சர்ச் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து எண்டு. ஓகேங்களா? இப்போ இதோட முடிச்சுட்டு நான் இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ண அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து மிஷின் வந்து க்ளோஸ் அந்த பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள ஸ்டேஜுக்கும் வந்து நின்றோம். ஓகே ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அந்த சவுண்டு கொடுக்குற ஸ்டாப் ஆகி மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நிற்க ஆரம்பிச்சிடும். இந்த இதில் வந்து மிஷின் இந்த ஜெம் L900 வந்து நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் வந்து டெப்த்து மிஷினில் பார்க்க முடியாது. இதை விட அட்வான்ஸாக ஒரு மாடல் இருக்குது. அதில் வந்து டெப்த் வந்து மிஷினில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்குது. அந்த மாடலையும் நாங்கள் அடுத்த டெமோவில் நாங்கள் காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். நம்ம ஸ்பிளிட் பை ஸ்பிளிட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு மாடலை பற்றி சொல்லுவோம், நீங்கள் அதில் பாருங்கள். இந்த மாடல் வந்து ஜெம் L900.